நமஸ்காரம், நான் வைஜி மகேந்திரா பேசுகிறேன். ஒரு அற்புதமான வெப் சீரீஸில் நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. மகாகவி பாரதியாரோட வாழ்க்கையை ஒரு டாக்கியூ ட்ராமாவாக ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க கிருஷ்ணசுவாமி அசோசியேட்ஸ், டைரக்டட் பை லதா கிருஷ்ணசுவாமி அண்ட் ரிட்டன் பை தி ஒன் அண்ட் ஒன்லி இசைக்கவி ரமணன். அவரே பாரதியாராகவும் நடிச்சிருக்கார். அதான் எனக்கு ஒரு அற்புதமான ரோல். பாரதியாரோட நெருங்கிய அந்த குவளைக்கண்ணனுங்கிற ரோலை என்னை பண்ண சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக நான் அதை பண்ணியிருக்கேன். இது எவ்ரி ஞாயிற்றுக்கிழமை நைட் 9:30 இந்த டிடி தமிழில் வருது. விடாமல் பாருங்கள். அந்த மகானோட வாழ்க்கையை பற்றி பல விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காங்க. பல தமிழ் வல்லுநர்கள் அவரை பற்றியும் பேசியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தி இன்சூரன்ஸ் இன் இஸ் லைஃப், இந்த ஒரு சின்ன கிளிப்பிங் என்னுடைய சீன்ஸ்லேருந்து சில சின்ன பிட்ஸ், ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி உங்களுக்கு கட் பண்ணி அனுப்புகிறேன். பாருங்கள், கண்டிப்பாக முழுசாக அந்த சீரியலை பார்க்க உங்களை தூண்டும். நன்றி. எப்படி வேணால் கூப்பிடுங்க, கண்ணான்னு கூப்பிடுங்க, கிருஷ்ணான்னு கூப்பிடுங்க, கோவிந்தான்னு கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, உடனே வந்துடுவேன். கூப்பிடாமலேயே வந்து விட்டாயே கண்ணா. நமக்கு ஜாக எங்கேயோ? யாதும் ஊரே யாவரும் கேளிர். நான் அதை கேட்கல, எங்கே பிறந்தீர்னு கேட்டேன். என்ன சுவாமி இது, எல்லாத்துலேயும் ஒரு அவசரமா? ரிஷிகர்மா ராத்தங்காதுமா சரியாக தான் இருக்கு. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தேன்? வழக்கம் போல நானே வந்திருப்பேனே. வரலையே? இன்னும் விடியலையே. எனக்கு விடிஞ்சிடுத்து. சூரியன் உங்காத்துக்கு மட்டும் வந்தாரா? என்ன சொல்கிறேன், காலை வந்தால்தான் விடியல் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை அப்பா, கண்ணை திறந்தால் தான் விடியல். என்னதான் சொல்றேன், விடிஞ்சிடுத்துங்கிறேளா, விடியலேங்கிறேளா, விடிஞ்சாலும் விடியுங்கிறேளா, என்னால் முடியல. பகவானை நினைக்கிறதுக்கே நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் உங்கள் விஷயத்தில் என்னன்னா, அந்த பராசக்தியை உங்கள நினைக்கிறா? இப்போ காளி எல்லாத்தையும் விழுங்குறான்றளே, அந்த மாதிரி நாம ஆகாரத்தை விழுங்குறோமே, அதுவும் தெய்வம் தானா? ஆகாரம் என்னப்பா, மலமும் கூட அப்படித்தான். இதே அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா தெய்வம்னு ஒன்று தனியாக எதுவும் கிடையாதோ?